அக்காலத்தில் சுவாமிகள் கும்பகோணத்தில் தங்கியிருந்த காலத்தில் வடமொழி மற்றும் தென்மொழி வித்வான்களுக்கிடையே சாஸ்திர விவாதங்கள் மடத்தின் சபையில் நடைபெறும். அந்நாளில் அஷ்டாவதானிகள், சதாவதானிகள் எனும் பல்கலைப் புலவர்கள் அச்சபையில் தங்கள் புலமைகளை காட்டுவதுண்டு. அப்போது நடைபெற்ற சுவாரஸ்யமான நிகழ்ச்சிகளின் தொகுப்பை காண்போம். ஏன் இப்படி தேவையில்லாம பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க? திருநீர் வச்சுக்கிறதும் கடவுளை வேண்டதும் அது அவங்கவுங்க இஷ்டம். கோயிலுக்கு வர்றவங்க எல்லாம் இதை நிச்சயம் பண்ணணும்னு எந்த சாஸ்திர சம்பிரதாயத்திலயும் சொல்லல. சாஸ்திர சம்பிரதாயப்படி பகவான வணங்கினா நல்லது நடக்கும்னு சொல்லுவா. ஆனா நீ அதை செய்யாம அதுல குறிப்பிடாத மட்டும் ஏன் செய்யறேன்? உங்களை மாதிரி ஆளுங்க பிரபலமாகறதுக்காக இந்த மாதிரி வீணா விதண்டாவாதம் பேசிட்டு இருக்கு. நாங்க ஒண்ணு வேணும்னு விதண்டாவாதம் பண்ணல. உங்ககிட்ட இருக்கிற நல்ல விஷயங்களை நாங்க எடுத்துக்கிறோம். ஆனா உங்ககிட்ட இருக்க மூட பழக்கத்தை நாங்க பின்பற்றது இல்ல. அப்படி என்ன மூட பழக்கத்தை எங்ககிட்ட பார்த்தேன்? நீங்க என்ன விஞ்ஞான பூர்வமா பேசுறீங்க? நாங்க விஞ்ஞானிகள் இல்லைன்னாலும் விஞ்ஞானத்தையும் விஞ்ஞானத்தையும் குழப்பிக்காம ரெண்டையும் பகுத்தறியிற பக்குவத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கோம். ஆனா நீங்க விஞ்ஞானத்தை மட்டுமே கண்மூடித்தனமா நம்பிக்கிட்டு இருக்கீங்க. அப்படி என்ன நாங்க கண்மூடித்தனமா செஞ்சுட்டு இருக்கோம்? கொஞ்சம் விட்டா திருநீர் வைக்கிறதையும் கோயிலுக்கு போறதையும் மூட பழக்கம்னு சொல்லுவீங்க போல இருக்கே. சரி, திருநீர் பூசிக்கிறது சரியான வழக்கம் சொல்லுங்க. இது கூட உங்களுக்கு தெரியாது. திருநீர் அப்படின்னா சிவனுடைய உடல்னு பொருள். திருநீரை நாம அணியறதுனால நாம மத்தவாளுக்கு சிவனாவோம். அதை மத்தவா அணியறதுனால மத்தவாளி நம்ம சிவனாவே பாவிக்கிறோம். இதுதான் திருநீரோட தத்துவம். இப்படி பாவிக்கிறதுனால ரெண்டு பேருக்கு இடையே இருக்கிற பகைமை உணர்ச்சி போகும். அது மட்டும் இல்லாம ஏற்றத்தாலும் குறையும். திருநீர் அப்படிங்கிறது சாம்பல் இருந்து எடுத்தது. நாம எல்லாம் ஒரு நாள் சாம்பலாக போறோம் அப்படின்றத மனசுல வச்சுட்டு மத்த உயிரினங்கிட்ட அன்பும் பாசமும் கருதி உயிரை வதைக்காம இருக்கணும். இதுதான் திருநீரோட தத்துவம். நீங்க இப்படி சொல்றீங்க, ஆனா திருநீர் பூசுறதுக்கு முக்கியமான காரணம் ஒரு கிருமி நாசினியா அது செயல்படுது. உடல் முழுக்க திருநீர் பூசுறதால தொற்று நோய் வராம அதை தடுக்குது. மேலும் உடம்புல இருக்கிற தேவையில்லாத நீரையும் அது உறிஞ்சிடும். நாம நெத்தியில பொட்டு வைக்கிறது இது மாதிரியான காரணங்களுக்காக தான். ரெண்டு புருவத்துக்கு மத்தியில ஆக்னேய சக்கரமும் தொண்டக்குழியில விசுத்தி சக்கரமும் இருக்கும். இங்க பொட்டு வைக்கிறதால நமக்கு அறிவும் ஞாபக சக்தியும் பெருகும். இது எங்களுக்கும் தெரியும். அது மட்டும் இல்ல, புருவத்தோட மத்தியில சில முக்கியமான நரம்பு தொகுப்புகள் இருக்கு. அதனாலதான் குளிர்ச்சி தரக்கூடிய சந்தனத்தை ஆண்களும் சூரிய கதிர்களை ஈர்க்கக்கூடிய குங்குமத்தை பெண்களும் அணியணும்னு சொல்றாங்க. இவ்வளவு பேசுற நீங்க திருநீர் மட்டும் இட்டுட்டு போக வேண்டியதானே? ஏன் கோயிலுக்கு வரையில் உங்க பிரச்சனைகளை முறையிடவும் தீர்வு காணவும் மன அமைதிக்காக தானே பகவான பக்க வரையில்? கோயிலுக்குள்ள வந்தா மன அமைதி கிடைக்கும்னு ஒத்துக்கிறோம். ஏன்னா பூமியில எங்க காந்த அலைகள் அதிகமா இருக்கோ அங்கதான் கோயிலும் இருக்கு. மலையடிவாரம் தனிமையான இடம், அங்கெல்லாம் இருக்கும்போது மன அமைதி கிடைக்கும். அதே மாதிரி தான் கோவிலும். அங்க இருக்கிற விளக்கு, மணி, செப்பு தகடுகள் இதெல்லாம் காந்த சக்தியை நமக்கு பன்மடங்கு தர்றதுனால மன அமைதி ஏற்படும். அப்படின்னா பஞ்சபூதத்தையும் கட்டுப்படுத்துற கடவுள் நமக்கு அருள் புரியலன்னு சொல்றீங்களா? அப்ப கர்ப்ப கிரகத்துல இருக்க கடவுள் கல்லுன்னு சொல்றீங்களா? இருங்க இருங்கோ, அப்படி சொல்லாதே சுவாமி. அவ பேசுனத பாத்தீங்களா? உங்க முன்னாடியே கடவுள் இல்லைன்னு சொல்றா. இவாளுக்கு நீங்க தான் சொல்லி புரிய வைக்கணும். சுவாமி, உங்களை மாதிரி ஞானவான்களை நாங்கள் ஏத்துக்கிறோம். பார்க்க முடியாத கடவுளை நாங்கள் எப்படி ஏத்துக்கிறது? கடவுள் இருக்காரா இல்லையான்னு நாங்கள் எப்படி தெரிஞ்சுக்கிறது? சில கேள்விகளுக்கு விடை இல்லாததே அந்த கேள்விகளோட பதிலா போயிடுது. புரியல சாமி. நீங்க என்ன சொல்ற? நான் இல்லைன்னு சொன்னா சாமி? இல்லை என்ற வார்த்தைக்கு ஒரு முழுமையான அர்த்தம் தெரியுமா உங்களுக்கு? முன்பு இருந்த எந்த ஒரு விஷயமும் காலப்போக்கில் அழிஞ்சிடுறதோ அதையே இல்லை என்று நம்ம சொல்றோம். உதாரணமா சொல்லணும்னா, முன்பொரு காலத்துல இலை தழைகளை ஆடையா அணிகிற பழக்கம் நமக்கு இருந்தது. ஆனா அது இப்போ இல்லை. இருக்கிற அல்லது இருந்த ஒரு விஷயத்தை தான் நாம இல்லைன்னு சொல்றோமே தவிர இல்லாத ஒரு விஷயத்த நாம இல்லைன்னு சொல்றது இல்லை. ஏன்னா ஒரு விஷயம் இல்லைன்னா அதை பத்தின அறிவு நமக்கு இருக்காது. நீங்க சொல்றபடி பார்த்தா கடவுள் இப்போ இல்லை, ஒரு காலத்துல இருந்தாருன்னு சொல்ற மாதிரி இருக்கு சாமி. படைப்புன்னு ஒன்று இருந்தா படைச்சவன் இருந்துதானே ஆகணும். தொடக்கம், முடிவு இதெல்லாம் படைப்புகளுக்குத்தானே தவிர படைச்சவனுக்கு இல்லை. அப்புறம் ஏன் சாமி கடவுளை நம்மளால பார்க்க முடியல? கண்ணால காட்சிகளை பார்க்கலாம், காதால ஒலிகளை கேட்கலாம், உடலால உணர்ச்சிகளை உணரலாம். ஆனா இது எதுலையுமே அடங்காத ஒரு சக்திய. அப்ப அந்த கடவுளை பார்க்க முடியாத சாமி? அதுக்கான தகுதி வரும்போது நிச்சயமா நீங்க பகவானை பார்க்கலாம். இங்க இருக்கிற சிலர் வாழ்க்கையில எப்பவாவது ஒரு தரம் பகவானை பார்த்துருப்பா, அது அவளுக்கே தெரியாம இருக்கும். சுவாமி என்ன சொல்றேன் புரியல? ஆமா, அவன் படைச்ச உயிர்களை பார்க்கணும்னு அவனுக்கு மட்டும் ஆசை இருக்காத என்ன? அவன் எப்போ நம்மளை பார்க்கணும்னு நினைக்கிறானோ அப்போ நம்ம கண்ணு முன்னால வந்து நிற்பான். ஆனா நான் தான் கடவுள்னு சொல்லிட்டு விளம்பரம் பண்ணின்னு வந்து நிற்க மாட்டான். நம்ம முன்னால ஒருத்தர் வந்து
நான் தான் கடவுள்னு சொல்லிட்டு வந்தா நம்ம என்ன பண்ணுவோம்? சித்த சுவாதீனம் இல்லைன்னு சொல்லுவோம். பிறந்த குழந்தையா இருக்கிறப்போ நமக்கு தாயோட முகம் நினைவு இருக்கிறது இல்லை. அதே போலத்தான் நம்ம கடவுளோட குழந்தை இல்லையா, அவரோட முகமும் நமக்கு நினைவு இருக்கிறது இல்லை. தாய் இல்லாமல் நாம் பிறந்தேன்னு சொல்கிறதும், பகவான் இல்லாமல் லோகம் இயங்கிறதுன்னு சொல்கிறதும் ரெண்டுமே ஒன்று தான். யோசிச்சு பார்த்தோம்னா ரெண்டுமே சாத்தியமில்லைன்னு தெரியும். இன்னைக்கு விவாதமே எவ்வளோ சிறப்பாக இருந்தது. நாளைக்கு அஷ்டவாதானி போட்டு எப்படி இருக்க போகிறதுன்னு தெரியலையே. அஷ்டாவதானி போட்டியில நம்ம மடத்து சார்பா கலந்துக்க போறது யாரு தெரியுமா? நம்ம சாமாயரா? அவரே மடத்தோட சார்பா நியமிச்சிருக்கா? என்ன இப்படி கேக்குறீர்? நம்ம சாமாயரும் திறமையானவர் தானே? அவர் திறமையானவர் தான், நான் இல்லைன்னு சொல்லல. அவர் அஷ்டவதானத்துக்கு பயிற்சி எடுத்திருக்காரே தவிர அவருக்கு போதிய அனுபவம் இல்ல. நீ சொல்றதும் சரிதான். அவர் ஊரை தாண்டி போட்டி போட்டவர்கிட்ட கூட ஜெயிச்சது கிடையாது. உடல் தாண்டி போட்டி போட்டவர் கூட தோத்துட்டாருனா அவரோட மான மரியாதை எல்லாம் போயிடும். அவர் தோத்துட்டா அவரோட மரியாதை மட்டும் இல்ல, நம்ம மடத்தோட மரியாதையும் சேர்ந்து இல்ல போகும். நம்ம மரியாதை வடநாட்டு வரைக்கும் கப்பல்ல போயிருமோன்னு நேக்கு பயமா இருக்கு. ஈஸ்வரா, என்னை ஏன் இப்படி சோதிக்கிற? உன்னுடைய திருவிளையாடல்ல இதுவும் ஒண்ணா? நீ ஏன் கதையில இருக்கிற உன் பக்தன்ட்ட நோக்கு என்ன வேணும்? அவ முன்னாடி நான் தோத்துட்டான், என் மரியாதையே போயிடுமே. நான் தோக்குறத பார்க்கவா நீ ஆசைப்படுற? உன்னோட செயல் எல்லாத்துக்கும் ஏதாவது ஒரு அர்த்தம் இருக்கும்னு சொல்லுவாளே, இதுக்கு என்ன அர்த்தம்? ஏன் என்னை இப்படி சோதிச்சு பார்க்கற? நான் புலம்புறதெல்லாம் நோக்கு கேக்குறதா இல்லையா? என் பேச்சுக்கு செவி சாய்க்க மாட்டியா? உன்னை முழு மனதோட பிரார்த்திக்கிற எனக்கு நீயே உதவிக்கு வரலன்னா வேற யாரு எனக்கு வருவா? உன் மேல முழு பாரத்தை போட்டு நாளைக்கு நான் போட்டிக்கு போறேன். மற்றதெல்லாம் நீ தான் பார்த்துக்கணும். எல்லாருக்கும் நமஸ்காரம். இங்க கூடியிருக்கிற எல்லாரையும் இந்த மடத்தோட சார்பா வரவேற்கிறோம். இந்த மார்கழி மாசத்துல வெகு சிறப்பா அமைகிற விதத்துல தினமும் ஒரு நிகழ்ச்சி நடந்துட்டு இருக்கு. அதுல மிக முக்கியமான நிகழ்ச்சியா அஷ்டாவதான போட்டி நடக்க போறது. இரண்டு அஷ்டாவதானிகள் போட்டி போட்டு அவங்களோட திறமைய காட்ட போறாங்க. நம்மள சில பேருக்கு அஷ்டாவதானிக்கு விளக்கம் தெரியும், தெரியாதவளுக்கு இப்ப நான் சொல்ல போறேன். அஷ்டாவதானின்றவா ஒரே நேரத்துல எட்டு விஷயங்களை உள்வாங்கிண்டு அதுக்கு பதில் சொல்ல போறா. அவ பல மொழிகள் கற்றவராகவும் பாடல் ஏற்றுபவராகவும் இசையுத்தகராகவும் இருப்பா. கணிதம், ஜோதிடம், தர்க்கம், வேதாந்தம், மீமாம்சை, வியாகரணம் இதெல்லாம் நன்கு கற்றவரா இருப்பா. நாம நடத்துற இந்த போட்டியில நமக்காக கலந்துண்டு சிறப்பிப்பதற்காக வடநாட்டிலேருந்து வைஷ்ணவ யோகசாமி இங்க வந்துட்டு இருக்கார். நம்ம சார்பா அவரை எல்லாரும் சேர்ந்து வரவேற்போம். வணக்கம், நமஸ்காரம். நமஸ்காரம். நீங்க வந்து எங்க மடத்தில் நடக்கிற போட்டியில கலந்துட்டதுக்கு எங்களுக்கு எல்லாம் பெருமையா இருக்கு. இவாளை பத்தி உங்களுக்கு எல்லாம் ஒரே வார்த்தையில சொல்லணும்னா, அஷ்டவாதானிகளுக்கெல்லாம் இவர் ஒரு ஞானி. இந்தியாவில் பல இடங்கள்ல தன்னோட திறமையை நிரூபிச்சிருக்கார். இதுவரைக்கும் அவர் திறமைய காதால மட்டும்தான் கேட்டு இருந்தோம். இப்ப முதன்முறையா இங்க நடக்கிற போட்டியில கலந்துக்க போறத நம்ம கண்ணால பார்க்க போறோம். இவரோட போட்டி போடுறது வேற யாரும் இல்ல, நம்ம எல்லாருக்கும் பரிச்சயமான நம்ம சாமாயர் தான். அவரும் ஒரு அஷ்டாவதானி தான். அவரோட திறமை அறிய நமக்கு வாய்ப்பு கிடைக்கல. இப்ப அவருக்கு கிடைச்சிருக்கிற வாய்ப்பு அவருக்கு தனக்கு சாதகமா பயன்படுத்திட்டு தன்னோட திறமையெல்லாம் நம்ம கிட்ட இங்க காட்ட போறார். போட்டியோட நிபந்தனைகளையும் வரைமுறைகளையும் இப்ப நான் சொல்லிடுறேன். இதுல வைஷ்ணவாயர் சார்பா இருக்கிறவா சாமாயரை சோதிப்பா, சாமாயர் சார்பா இருக்கிறவா வைஷ்ணவாயரை சோதிப்பா. இதுல தனக்கு கேட்கப்படுற கேள்விகளுக்கு அவர் ஒன்னு விடாமையும் தப்பில்லாமையும் பதில் சொல்லணும். அது மட்டும் இல்ல, அதே நேரத்துல போட்டியில விளையாடுறவா இன்னொருத்தர்கிட்ட உரையாடிட்டு இருப்பா, அவ சதுரங்கமும் விளையாடிட்டு இருப்பா.
இந்த விளையாட்டையும் அவர் தோக்கப்படாது. அது மட்டும் இல்லாம அவ தன்னை சுத்தி என்ன நடக்குதுன்றதையும் கவனிச்சுக்கணும். என்ன எல்லாத்துக்கும் புரிஞ்சிருத்தா சுவாமி? போட்டி நீங்க வடநாட்டில இருந்து வரதா சொன்னீங்களே, உங்க நாட்டினுடைய சிறப்பை பத்தி சொல்ல முடியுமா? நான் வாரணாசியிலிருந்து வரேன். காசி சிவபெருமானின் ஸ்தலம். திருக்குறள்ல கல்வி அதிகாரத்துல உயிருக்குன்னு முடிகிற குரலையும் அவை அறிதல் அதிகாரத்துல அவை அறிந்துன்னு தொடங்குற குரலையும் சேர்த்து சொல்லுங்க பாப்போம். வாரணாசி என்ன உங்க சொந்த ஊரா? அது என் சொந்த ஊர் இல்ல, சில புண்ணிய காரியங்களுக்காக அங்க தங்கியிருக்கேன். நகர்த்துங்கோ. என்னென்ப ஏன எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்கு அவையறிந்து ஆராய்ந்து சொல்லுக சொல்லின் தொகையறிந்து தூய்மை எவர். பாடல படிங்க. வாராளி கலச கொங்கை வஞ்சி போல் மருங்கு வாழ்தான் தாராளி கலைசார் அல்குள் தடங்கடற்கு ஊமை தக்கோல் பாராளி பிடரில் தங்கும் பாந்தமும் பணிவென்றோங்கும் தேரும் கண்ட நான் உனக்கு உரைப்பதென்ன. அதிக நாள் வாழ்ந்த இடம் எது? சண்டிகர்ல தான் அதிக நாள் வாழ்ந்தேன். நகர்த்துங்கோ. என்னுடைய கேள்வி, நாலு உபவேதங்களையும் அதோட முக்கிய அம்சத்தையும் ரெண்டு வரியில சொல்லுங்க. ஆயுர்வேதம் இது மருந்து மூலிகை பற்றியது. தனுர்வேதம் இது போர்க்கலையை பற்றியது. காந்தர்வ வேதம் இது இசை நடனம் பற்றியது. சில்ப வேதம் இது கட்டடக்கலையை பற்றியது. இதோ பாருங்க, போட்டி தொடங்கி பாதி நேரம் ஆயிடுத்து. நீங்க பல ஊர்ல இருந்ததா சொன்னீங்க, அந்த ஊர்ல பிடித்த ஊர் எதுன்னு சொல்ல முடியுமா? வாரணாசியில ஹனுமன் காத்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆடுங்க. எந்த விஷயத்துக்காக கோவப்படுவேன்? தோல்வி எனக்கு தோக்க பிடிக்காது. ஆனா பாருங்க, இதுவரைக்கும் நான் கோவப்பட்டதே கிடையாது. அதுக்கான சந்தர்ப்பமும் வரல. சரியான ஆளையும் நான் இதுவரைக்கும் பார்க்கல. இந்து சமய கருத்துக்கள் எதை பற்றியது? லீலை மாயை கர்மா ஆத்மா பிரம்மம் ஆசை தூக்கம் பிறவி சுழற்சி மறுபிறவி தர்மம் நிர்வாணம் மோட்சம் வீடு அவதாரம் நரகம் சொர்க்கம் தந்திரம். ஆட்டம் முடிந்தது. குருஷேத்திர போர்ல இருந்த அக்ரோனி படையை பத்தி சொல்லுங்க. காலாட்படை குதிரைப்படை தேர்ப்படை யானைப்படை இதெல்லாம் சேர்ந்ததுதான் அக்ரோனி படை. அந்த போர்ல கௌரவர்கள் 11 அக்ரோனி படைகளையும் பாண்டவர்கள் 7 அக்ரோனி படைகளையும் வச்சிருந்தாங்க. 18 நாட்கள் நடந்த போர்ல கடைசியா உயிர் பிழைச்சவங்க 11 பேர் மட்டுமே. ஐயா, என்னுடைய கேள்வி, கீதாச்சாரப்படி சன்னியாசியரோட கடமைகள் என்ன? தன்னோட ஞானத்தை பிறருக்கு உதவும் வகையில செயல்படுத்த வேண்டும். ஆன்மீகத்தை பிறர் ஏற்றுக்கொள்ளும்படியும் எளிதில் புரிந்து கொள்ளும்படியும் போதிக்க வேண்டும். வைஷ்ணவ ஐயர் போட்டி நேரம் முடியறதுக்கு முன்னாடியே அவர் முழு போட்டியும் முடிச்சிட்டார். அவர் சொல்ல வேண்டியது 7 முறை மணி அடிச்சிருக்கு. வைஷ்ணவ ஐயர் தன்னுடைய போட்டிய வெற்றிகரமா மிக திறமையா முடிச்சிட்டார். இப்போ இவருக்கு ஈடு கொடுக்கிற மாதிரி நம்ம சாமா ஐயர் எப்படி விளையாடுறாருன்னு பாத்திரலாமா? வகைகளும்
ரிக்வேதத்தில் எத்தனை மண்டலங்கள்? உங்க ஊர்ல எத்தனை பேர் இருக்கா? பாடல் ஒன்று சொல்லுங்க. என்ன சாமாயரே, என் கேள்விக்கு பதில் சொல்ல போறீங்களா இல்ல அவ கேள்விக்கு பதில் சொல்ல போறீங்களா? போட்டியில நம்ம சாமாயர் நல்லா விளையாண்டிருந்தாலும் கடைசியில தடுமாற்றம் ஏற்பட்டு போட்டியில தோத்துட்டார். வைஷ்ணவையர் மீண்டும் தன்னை ஒரு அஷ்டவாதான்னு நிரூபிச்சிட்டார். அவர் வந்து இந்த போட்டியை சிறப்பிச்சதுக்கு மடத்தோட சார்பா மிகுந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இப்ப வைஷ்ணவையர் உங்களோட சில வார்த்தைகள் பேசுவார். எல்லாருக்கும் வணக்கம். நமஸ்காரம். எனக்கு தமிழ்நாட்டு மேலையும் தமிழர்கள் மேலையும் ரொம்ப மரியாதை இருந்துச்சு. ஆனால் இப்போ எனக்கு தமிழர்களோட திறமை மேலே சந்தேகமாக இருக்குது. தமிழர்கள் எல்லாம் வெறும் தான் வாய்ப்பேச்சால தான் வாழ்ந்தாங்களோன்னு எனக்கு தோன்றுறது. நீங்கள் அறிவாளியாக இருக்கலாம், ஆனால் மற்றவாளை முட்டாள் நினைக்காது. மதி உள்ளவா மற்றவாளை மதிக்காமல் இருக்க மாட்டான், அப்படி மதிக்காதவா மதி உள்ளவாளா இருக்க மாட்டான். சுவாமி, நீங்களும் நல்லா பேசுகிறேன். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நீங்கள் எல்லாரும் பேசுறதுல தான் திறமையை காட்டுறீங்க, யாரும் செயலில் திறமையை காட்ட போட்டி போடுறதுல உங்களுக்கு ஒன்றும் ஆட்சேபணம் இல்லையே. சின்ன வயசுலயே நீங்க மடாதிபதி ஆயிருக்கலாம், ஆனா நீங்க எந்த அளவுக்கு திறமையானவர்னு எனக்கு தெரியல. நீங்கள் பிறந்து 466736 மணி நேரம் 42 நொடி 6.